Hi guys, இப்ப நம்ம ஸ்டுடியோ வந்து பாய்ஜன் பின் வந்து பாய்ஜன் பின் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பாய்பர் கோயம்புத்தூர்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட முடியல. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம கெனலோட ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப் வந்துட்டு இன்றைக்கி தான் ரெடி பண்ணி முடித்தோம். ஸோ ரெடி பண்ணி முடித்தோன்னா நம்ம எங்காவது வெளியே போகலான்னு சொல்லிட்டு நானும் அண்ணாவும் பிளான் பண்ணியிருந்தோம். சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம ஏரியாவிலேருந்து கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்துடும். ஸோ அதனால் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இன்னொன்று, நம்ம போகிற வழி எல்லாமே அப்படியே ஒரு விலாகாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் பண்ணியிருந்தோம். நம்ம இப்போ கரெக்டாக வண்டிப்புதூர் பாலம் ஏறி இறங்குறோம். எங்கே போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா காந்திபுரம் தாங்க. காந்திபுரமில் நம்மளோட ஃப்ரெண்டோட டாட்டூ ஷாப் இருக்குது. அண்ணா வந்து அக்காவோட பேர் போடணும்னு சொல்லி ரொம்ப நாள் ரொம்ப ஆசைப்பட்டுருந்தார். நம்ம அங்கேருந்து போயிட்டு நம்ம ஒரு நல்ல ரிசல்ட்டோட நம்ம டாட்டூ பண்ணோம் இல்லையா, அதனால் நம்ம பண்ணலான்னு முடிவு பண்ணி போயிட்டுருக்கோம். நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நம்ம முதலேருந்து இப்போ வரைக்குமே டாட்டூ பண்ணிகிட்ருக்கோம். அவர் பேர் வந்து கௌஷிகம். அவங்க தம்பி அவரும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டான லொக்கேஷனும் இதுவும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். உங்களோட ஒரு ஐடியாவோடு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு வந்து ஈஸியாக கைட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஐடியா தருவாங்க. அந்த டாட்டூ ஷாப் நேமே பார்த்துட்டிங்கன்னா க்ரியேட்டிவ். இதுக்கு முன்னால் அவங்களோட பேர் பார்த்துட்டிங்கன்னா பாய்சன் பெண்ணுன் இருந்தது. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் இருந்தது அந்த பேரை கேட்க கேட்க. ஸோ அதனால் இப்போ க்ரியேட்டிவ் மங்கிங்ஸ்ன்னு சொல்லி இப்போ பேர் மாற்றிருக்காங்க. சென்னை மொபைல் இருக்கும் சரிங்களா, இந்த பில்டிங்கிட்டே நிறுத்தணும். இதை கிராஸ் பண்ணோன்னா லெஃப்டில் ஓரங்கட்டி நிறுத்திடும். அங்கே இருக்கு, இதுதான் மேலே தான் ஃப்ளோரு. அங்கே இருக்கு பாருங்க. நம்ம 100 feet 7 street இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சென்னை மொபைல் இருக்கும். சென்னை மொபைலுக்கு தொட்ட மாதிரி பில்டிங்லேயே வந்து நம்ம டாட்டூ ஷாப் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்து ஒரு மொபைல் ஷாப் குட்டியாக இருக்கும். அதுக்கு மொபைல் ஷாப்புக்கு மேலேயே வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருப்பாங்க. அது மேலே ஏறி போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கடைசி பில்டிங் வந்து அவங்களோட தான். ஸோ அவங்களோட டாட்டூ ஷாப் அது தான். நம்ம அப்படியே உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னா இதுதான் என்ட்ரன்ஸுங்க. என்ட்ரன்ஸுக்கு உள்ளே போனோன்னே நம்ம ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே திரும்பி பாருங்கள், இவர் தான் அந்த ஆர்டிஸ்ட்டு. இவர் பேர் தான் விஷ்ணு. இவர் தான் மோஸ்ட்லி இருப்பார். அப்பப்போ அண்ணாவும் இருப்பாப்ல. அவர் பேர் வந்து கௌஷிக். அவர் வந்து இப்போ எனக்கு டாட்டூ பண்ண போகிறாரு. இவர் வந்து எங்கள் அண்ணாவுக்கு டாட்டூ பண்ண போகிறாரு. ஸோ ஸ்டென்சில் எடுத்தாச்சு. அக்கா பேர் தேவிங்கிறத வந்து கொஞ்சம் டிசைனாக வேணும். லைட்டாக வலிக்கும் என்னண்ணா? எனக்கு தெரியும். ஊசியெல்லாம் மாத்திட்டு இவ்வளோதான் போகும். இவ்வளோ நீளம் உள்ள போச்சுன்னா அவ்வளோதான். இதான் நீடில் மாத்துறாங்களா? பர்சனலாக எனக்கு ஏன் இவங்களோட டாட்டூ ஷாப் பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு டாட்டூ போட போனோன்னா நம்ம ஒரு டிசைனில் போவோம். அதுக்கப்புறம் அவங்களோட க்ரியேட்டிவ் மைண்டில் கொஞ்சம் யோசித்து இது இப்படி பண்ணால் யூனிக்காக இருக்கும், இது வரைக்கும் யாருமே போட்டதில்லைங்கிற அந்த ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. எனக்கு அதனாலேயே நான் ரொம்ப 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 பிடிச்சி அவங்களோட இடத்துக்கு போவேன். அது ஒண்ணுமே ஆகாது. இங்க் தான் மெயின். ஆன பார்த்தா டம்மி பிசா இருக்கே, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இன்னும் குத்தவே இல்ல, அதுக்குள்ள மூஞ்சி மாறுது. அக்காவை நினைச்சுக்கங்க. என்ன வாய் ஆஞ்சநேயர் மாதிரி ஆகுது. இன்னும் போடவே ஆரம்பிக்கல. வலிக்குதுங்கிறீங்களா வலிக்கலிங்கிறீங்களா? வலிக்குதா? ஐயோ, அங்க பாத்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாலாம் உடம்பு இது பாக்கிக்கடா.
இந்த மூஞ்சிலேயே 300 ரியாக்ஷன் கொடுக்குறீங்களே. அதெல்லாம் துடைப்பாங்க, எல்லாரும் துடைக்கிறாங்க, நம்மளதும் துடைச்சு தருவீங்களா? உள்ள கலர் கொடுத்த இருக்கும் அப்படியே தோல் எல்லாம் பிஞ்சு போறவனுக்கு தெரியும் சண்டை மேடம். அப்படியே ஒரு ஆட்டின் போட்டுறான், அதுல ஒரு ஆட் போட்டு தொங்குறான். நல்லா இருக்கா? நான் உனக்கு பின்னாலையெல்லாம் போட போறேண்ணா, சட்டையை கழுவிட்டு போனேன். மூஞ்சில 300 விஜயகாந்த் காட்டிட்டு இருக்கேன். இவர் தான் வந்து அண்ணா, இவர் பேர் வந்து கௌஷிக்க, இவர் தான் ஒரு மெயின் ஆர்டிஸ்ட்டு இங்கே இருக்கிறவர். அது வந்து விஷ்ணு தம்பி. ஒரே நிமிஷம், ஒரே கௌஷிக் ப்ரோ, ஒரு ஹாய் சொல்லுங்க. மோஸ்ட்லி பெரிய பெரிய டேட்டோ எல்லாமே வந்து நம்ம கௌஷிக் ப்ரோவே பண்ணுவாப்பில். ஒரு நாள் அப்படி இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேயே விஷ்ணுவும் பண்ணுவாங்க. இன்னொன்று, எனக்கு ஏன் கௌஷிக் ப்ரோ வந்து டேட்டோ போடுறப்போ வந்து பிடிக்கும் அப்படின்னா, அவர் வந்து எதாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு பெயின் தெரியாமல் நம்ம கூட ஒரு கான்வர்சேஷன்லேயே இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்க பேசுகிறது கேட்டுட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம அந்த திங்கிங்கில் இருக்கிறப்பவே அவர் டேட்டோ அவரோட ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவார். இன்னொன்று, அவரோட அந்த பர்ஃபெக்ஷனுக்காக ரொம்பவே ஒர்க் பண்ணுவார், ஹார்ட் ஒர்க் பண்ணுவாப்பில். எனக்கு அதனால் கௌஷிக் ப்ரோ ரொம்பவே பிடிக்கும். விஷ்ணுவும் அதே மாதிரி தான். மோஸ்ட்லி விஷ்ணு சைலண்ட்டாக இருப்பான், ஏதாவது கேட்டால் மட்டும் குவஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு அவனோட ஒர்க்கில் இது பண்ணுவான். மோஸ்ட்லி அவங்களோட இதில் வந்து சாங்ஸ் ஓடிட்டே இருக்கும். ஏன் நம்மளோட வீடியோவில் சாங்ஸ் கவர் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அந்த ஒரு இதுக்குள்ளேயே போகலை. இன்னொன்று, அவங்க ஸ்டூடியோக்குள்ளே போனீங்கனாவே உங்களுக்கு வந்து ஒரு வைப் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு சாங்கோட வைப்லேயே தான் இருப்பாங்க, எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். நீங்கள் போகிறதுக்கு முன்னால் கால் பண்ணி ஜஸ்ட்டு அவங்கக்கிட்ட இன்டிமேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. இன்னொன்று, இந்த வீடியோ வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இது இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ப்ரொமோஷனுக்காக சத்தியமாக கிடையாது. அவங்க வந்து ஜஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ஒர்க்கு பிடிச்சிருந்தாங்காட்டி மட்டுமே நான் வந்து இதைய ப்ரொமோஷனாக பண்ணினேன். இன்னொன்று கேட்டுட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் யாருக்கு எந்த இடத்துல டேட்டூ பண்ணுனாலும் தாராளமாக நீங்களை வந்து விசிட் பண்ணலாம்.
ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு இது இது எல்லாமே அவர் தான் பண்ணி கொடுத்த டேட்டோ. ஸோ எல்லா டேட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் ரொம்ப எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்தேனா ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி அதே மாதிரி தான் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாச்சு. எங்கள் அண்ணா பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் போகணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தமிழில் கொண்டு வந்துட்டு ரெண்டாவது இங்கிலீஷில் கொண்டு வந்துட்டோம். இவர் தான் இருப்பார். இவர் வந்து அண்ணா அப்படியே பார்த்தது வந்து விஷ்ணு வந்து தம்பி. இவர் பேர் கௌசிக். யாராவதுக்கு டேட்டுக்கு போகணும் அப்படின்னா இவரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ தாராளமாக எப்போ வேணாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இவரோட க்ரியேட்டிவ் மைண்டோடையும் அவர் பண்ணி கொடுப்பாரு. உங்களை பற்றியும் சொல்லியிருங்க. டேட்டு ஸ்டுடியோ ஹை கைஸ். இப்போ நம்ம ஸ்டுடியோ வந்து பாய்ஸ் அண்ட் பின் இருந்துச்சு. பாய்ஸ் அண்ட் பின் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், வாய்ப்பிருக்கு கோயம்புத்தூரில் ரொம்ப. இப்போ வந்து க்ரியேட்டிவ் மங்கிஸ்ட்டு நானும் பிரதர் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். கூட ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் இருக்கோம். மோஸ்ட்லி நாங்கள் வந்து ப்ரிஃபர்டு வந்து ஏற்கனவே இருக்க டிசைன்ஸ் இல்லாமல் புது டிசைன்ஸ் கொண்டு வாங்க, உங்கள் ஐடியாஸ் கொண்டு வாங்க, நிறையா டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். உங்களுக்கு டேட்டூஸ் வந்து ஒரு லைஃப் லாங் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ யூ ஆர் கோயிங் டு கேரி த்ரூ த லைஃப். ஸோ நீங்கள் பெட்டரான ஆப்ஷன்ஸ், பெட்டரான ஐடியாஸ் கொண்டு வாங்க. நம்ம உட்காந்து டிசைட் பண்ணி புது டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணி யூனிக்கான டிசைன்ஸ் பண்ணுவோம். ஸோ உங்களை மாதிரி வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, போட்டிருக்க மாட்டாங்க டேட்டூ. அந்த மாதிரி டிசைன்ஸ் யார்ட்டையும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் கண்டிப்பாக பண்ணி தரலாம். ஷியூர் விசிட் பாய்ஸ் அண்ட் ஆர் க்ரியேட்டிவ் மங்கிஸ். ஓகே பாய்ஸ்.